அரசு ஆயிரம் தளர்வுகளை அறிவிச்சாலும் உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க அடங்கிதாங்க இருக்கணும். 2412 கோடி சொத்து இருந்தும் வசந்தன்கோ அதிபர் வசந்த்குமாரோட உயிரை காப்பாத்த முடியலையே. நெல்லை லாலா அல்வா கடை அதிபரோட சொத்து 320 கோடி. விஜயா மருத்துவமனை அதிபருக்கு 1700 கோடி. திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனோட சொத்து 500 கோடி. இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்களும் நானும் ஏமாத்துறோம். கொரோனா பாகுபாடு பார்க்காத நோய். மாஸ்க் போட்டு சமூக இடைவெளி கடைபிடிக்கணும். பாதுகாப்பா இருக்கணும். அனைவரின் கவனத்திற்கு. நோய் தொற்று பரவல் அதிகமாகுது, குறையவில்லை அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். அரசு வேற வழியில்லாம அதிக தயக்கத்தோட இந்த தளர்வுகளை அறிவிச்சிருக்காங்க. தடுப்பு மருந்து இன்னும் வெளிவரல. நோயை குணப்படுத்த நேரடியான மருந்து மாத்திரை ஊசி எதுவுமே கண்டுபிடிக்கல. பாடகர் திரு எஸ்பிபி அவர்கள் 50 நாட்கள் வீட்டில் இருந்தாரு. ஒரே ஒரு நாள் மட்டும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்காக சுமார் 25 நாட்களா மருத்துவமனையில இருக்காரு. பல மருத்துவமனைகள் சாதாரண பிரச்சனைக்கு போனாலே கோவிட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வைத்தியத்தையே தொடங்குறாங்க. அதனால மிக மிக அவசியமான காரணத்திற்கு மட்டும் வெளியில போகணும். முகம் வாய் ரெண்டையும் முழுசா மூடக்கூடிய முகக்கவசத்தோட போகணும். யார்கிட்டயாவது பேசும்போது முகக்கவசத்தை எடுக்காம பேசுங்க. கடையில வங்கியில பேருந்து ஆட்டோ பயணத்தின் போது அந்நியர்கள் கிட்ட இடைவெளி இருக்குமாறு பாத்துக்கோங்க. கோவில்ல கூட்டமா இருந்தா தூரத்துல இருந்து வணங்கிட்டு வந்துருங்க. கிட்டத்தட்ட 150 நாட்கள் பாதுகாப்பா வீட்டுக்குள்ள இருந்தோம். அரசு அறிவித்துள்ள தளர்வு காரணமா நண்பர்கள் இல்லம் உறவினர் இல்லம் அப்படின்னு குடும்பத்தோட பொது போக்குவரத்து பயணத்துல போகாம வீட்டில் இருந்தபடியே கைபேசியிலேயே வீடியோ கால்ல பேசி சந்தோஷப்படுறது உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. பணமும் அவ்வளோலாம் செலவாகாது. உங்களை நம்பி உங்களுக்காக குடும்பம் இருக்கு. இந்த கருத்துக்களை மனதில் வச்சு செயல்படுங்க. இப்படிக்கு 2.0